ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீஸ் ஒன். நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கோட இஷ்யூ வந்தால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க வந்து ஸ்பேஸ் பனிஷர் ஹெல்ப் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் வேறு ஏதாவது காமிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் குவாட்ரன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து இதெல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு குரல் வந்து கேட்குது, மக்கள் எல்லாருமே நான் வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இந்த சிக்ஸ் ஃபிங்கர் ஹேண்ட்ஸை பற்றி இல்லை, அந்த குரூப்பை பற்றி இல்லை. அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து சாண்டா கிளாஸை கொண்டுகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை, நான் வந்து இன்டர் கேலக்டிக்ஸ் மாஃபியாவை கொண்டுகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே கேலக்சி லெவலில் ட்ரக் டீலர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இது நம்ப மாட்டாங்க, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அண்ட் அதை உண்மையாக்குறது என்னென்னா, நான் தேடி கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக பார்க்குற வரைக்கும் அது வந்து பொய்யாக தான் இருக்கும். நான் கண்டுபிடிச்சி கொண்டுட்டேன்னா அது உண்மையாக மாறிடும். அண்ட் இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு விஷயத்தை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டே வந்து நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்து இறங்குறாரு. ஸோ ஃப்ராங்க் காஸ்டில் தான் பனிஷர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்க சிம்பியாட்ஸோட பாண்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து அவர் வந்து கீழே இழுத்துட்டு ஃப்ராங்க் காஸ்டில் ஒரு மனித இனத்தை சேர்ந்தவன், நல்ல வேலை நீயே வந்து எங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஏன்னா நாங்கள் வந்து ஒன்று தேடி கொல்ல வேண்டியது இல்லை பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்து சொல்லார், சிம்பியாட்டோட பாண்ட்ஸ் பண்ணப்பட்ட ஏலியன்ஸ். ஸோ சிம்பியாட்டோட இந்த மாதிரி ஏலியன் பாண்ட்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும், எவ்வளோ கேவலமாக இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பனிஷர் வந்து சொல்லார். இன்னொரு பக்கம் அங்கே இருக்க ஏலியன்ஸ் வந்து சொல்லுது, உன்னை நாங்கள் பிச்சு உன் தோலை உரிச்சு உன்னோட ஷிப்லேயே காய போட்டு உன்னை இங்கேருந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா எனக்கு என்னமோ அப்படி தெரியல, ஏன் தெரியுமா, ஏன்னா எனக்கு சத்தம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பனிஷர் இருந்துட்டு அவர்கிட்ட இருக்க சோனிக் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹீட்டுக்கும் சோனிக்கும் வந்து நம்ம சிம்பியாட்ஸுக்கு இருக்க வீக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவர் வந்து அது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி அங்கே இருக்க சிம்பியாட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிக்கிட்டு இருக்க சண்டை கொஞ்சம் பெருசாகுது. அங்கே இருக்க எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது, சிப் சீக்கிரமாக இங்கே வா தகரடாப்பா அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் கற்ற நம்ம ஃப்ராங்க் காஸ்டிலோட ஒரு ரோபோட் மாதிரி சொல்லலாம். அதாவது அயன்மேனுக்கு டம்மி அப்படி இருக்கும், அதாவது டம்மின்றது அந்த கை மாதிரி ஒன்று இருக்கும்ல அயன்மன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து டம்மி, அந்த மாதிரி தான் வந்து இந்த ரோபோட் நம்ம ஃப்ராங்க் காஸ்டிலுக்கு. பட் ஆனால் அந்த டம்மியோட இந்த ரோபோட்டுக்கு பவர் அதிகம். அந்த ரோபோட் வந்து கையில் மிஷின் கண்ணை வந்து வர வச்சு மொத்தமாக அதை அடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்து சொல்கிறாரு, சிப் சீக்கிரமாக போய் நீ அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு அங்கே வந்து விட்டுறாரு. சார் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சிப் வந்து சொல்ல, அதாவது ஒரு ரோபோட் பேர் தான் வந்து சிப்பு. ஸோ இப்போ பிளாக் அவுட் பாம்பை பிளான் பண்ணு சார், பிளான் பண்ணியாச்சு, அப்போ இங்கேருந்து போகலாம், மரியா எங்கே இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்து சொல்ல, அங்கே இருக்க சிம்பியாட் வந்துட்டு இவன் இப்போ பாம்பு நான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்க பனிஷரும் சிப்பும் வந்து டெலிபோர்ட் ஆகிடுறாங்க, பாம்பு ஆக்டிவேட் ஆகி ஒரு மொத்த பிளாக் ஹோலாக வந்து மாறுது. பிளாக் ஹோலாக மாறி அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே இழுத்துருது. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்து சொல்லார், ஆ கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கலாம், பட் என்ன ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு, சிப் நீ எதுக்காக அங்கே வரல, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல மரியா வந்து சொல்லுது. அதாவது மரியான்றது வந்து இவர் ஷிப்பு, மரியா எப்படின்னா கிட்டத்தட்ட அயன்மனுக்கு ஜார்விஸ் மாதிரி. ஸோ நம்ம மரியா வந்து சொல்லுது, நீங்கள் வந்து இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, சிப் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்துட்டு சரி சரி ஒத்துக்கிறேன், எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லி சொல்லார். சொல்லிட்டு சிக்ஸ் எஃப் ஹெச் தான் வந்து என் குடும்பத்தை வந்து கொண்டுச்சு, அதாவது சிக்ஸ் ஃபிங்கர் ஹேண்ட்ஸ் தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லார். ஸோ இந்த மாதிரி அந்த கேங் தான் வந்து என் குடும்பத்தை வந்து கொண்டுச்சு, ஸோ அதனால் நான் எல்லாருமே வந்து கொண்டு தான் ஆகணும். அண்ட் சிப் அந்த டவுன்லோட் இருந்து எதாவது உனக்கு கிடச்சிதா அப்படின்னு சொல்ல, சார் எனக்கு இன்னொரு விஷயம் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெறக்கூடா அப்படின்ற ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு லோ லெவல் ட்ரக் டீலர் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம போய் அவனை பிடிச்சா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல ஸ்டார் ஜாமுக்கு வந்து அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு வந்து கிளம்புறாரு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்து கதவை தட்ட, டேய் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ சொல்லாமல் கொள்ள முள்ள வந்து கதவை தட்டுறது, நீ இனிமேட்டு இப்படி வந்தால் நான் கண்டிப்பாக உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல, சார் அது இல்லை இப்போ விஷயம், இந்த இடத்துக்கு பனிஷர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்ல, உடனே அவன் போய் அவனோட ஷூட்லாம் வந்து மாட்டிகிட்டு வரான். இந்த இடத்துல யாருக்காவது பெறக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே கண்ணை லோட் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்துட்டு இதோ பர்றா என்னை பார்த்து எல்லாம் கண்ணை லோட் பண்ணுறானுங்க, மரியாதையே அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி எல்லாம் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃப்ராங்க் காஸ்டில் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, என்னோடய இடத்துக்கு வந்திருக்கேன் நான் உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் வந்துட்டு மேலேருந்து முதல்ல கையெடு, பெறக்கூடா அவன் ஒரு கிரிமினல், அவன் எங்கே இருக்கான்னு நீ சொல்லிட்டுனா அவங்க எல்லாரையும் நான் உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஃப்ராங்க் காஸ்டோட தலையை பிடிச்ச ஒருத்தன் தூக்கிறான், தூக்கிட்டு தம்பி நீ பாஸ் மாதிரியே கை வச்சிருக்க, பாஸ் மேலே கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா, நீ ஒரு சாதாரண மனுஷன், நான் அடித்தா நீ தாங்கி விட முதல்ல, நான் உன் கண்ணை பிதுங்கி உன் மூளையை உடச்சி உன் மண்டையை பிச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுறனா இல்லைன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இதை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, நான் ஃபயர்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு வந்து சொல்கிறார். உடனே ஷிப்லேருந்து ஒரு பிளாஸ்ட் வந்து அதை ஆள் இருக்கால, ஸோ அவனோட கால் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் எல்லாமே வந்து சாம்பலாக போயிடுச்சு. உடனே நம்ம படிச்சு வந்து சொல்கிறார், இந்த பிளாஸ்ட் என்னோடய ஷிப் மேரிலேருந்து வந்தது, ஸோ இன்னும் யாராவது என் கிட்ட ரொம்ப வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தையும் நான் கொல்ல வேண்டியது இருக்கும், ஸோ அதனால் நான் சிம்பிளாக முடிக்கணும்னு நினைக்கிறேன், வரக்கூடாது எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டிங்கன்னா எனக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு 6 மணி நேரம் கழித்து பெறக்கூடாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமும் சதயமாக வந்திருக்கு, எல்லாருமே சேர்த்து கிடக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போகிற ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்க போவேன், நம்ம ஃப்ராங்க் காஸ்டில் அது மிதிச்சிட்டாரு, மிதிச்சிட்டு ஓ சாரி நான் அது தெரியாமல் மிதிச்சிட்டேனா அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு
நீ டேய் நாயே, நான் உண்மையை சொல்கிறேன், நான் உன்னை பற்றி என்னவோ நினச்சேன், ஃப்ராங்க் கேஸ்டில் பைத்தியம்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பைத்தியம் இருப்பா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, சரி பேசினதெல்லாம் போதும், மரியாதையாக அந்த 6FH எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடு. நான் சொல்ல முடியாது, நீ சொல்லலைன்னா நான் உன்னை அனாவசியமாக கொல்ல வேண்டியது இருக்கும். நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன், அங்கே இருக்க தேர்ட் கேசட் எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல, என்னடா இதில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க எங்கேன்னு கேட்டால் என்ன கலாய்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ராங்க் கேஸ்ட் வந்து கேட்க, அதுக்கு அடுத்த சிடி அப்படின்னு சொல்லி சொன்னதுமா சிடியை போட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஆண்ட் குயின், அப்புறமா டாக்டர் ஆக்டோபஸ், கிரீன் காப்ளின், மெக்னிடோ, ரெட் ஸ்கல் அண்ட் அல்ட்ரான், இவங்களாம் தான் வந்து 6FH டீமை சேர்ந்தவங்க. பரவாயில்லையே, நான் ஆண்ட் குயினை ஆல்ரெடி கொண்டாச்சு, எனக்கு வேலை மிச்சம், இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அடுத்த பயங்கரமாக சத்தம் கேட்குது. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே இருந்தீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, பாஸ் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சேபர் டூத் வந்து சொல்கிறாரு. ஃப்ராங்க் கேஸ்டில் திரும்பி பார்த்தா டெட்பூல், லீடர், அப்புறமா சேபர் டூத்ஸ், இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க. நம்ம ஃப்ராங்க் கேஸ்டில் வந்துட்டு இவங்க மூணு பேருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே நம்ம டெட்பூல் வந்துட்டு, இந்த மாதிரி ஓடாமல் அங்கே இருந்தாலும் நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன், ஓடினாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், இல்லை நான் ஓடினாலும் சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்துட்டு சுட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சேபர் டூத் வந்துட்டு, நான் உன்னை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் கேஸ்டில் வந்து பிடிக்கிறாரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. நான் ரெண்டு இஷ்யூமே இந்த ஒரே வீடியோவில் தான் வந்து போட்டிருக்கேன், ஏன்னா இஷ்யூ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ இஷ்யூ டூ வந்து இதுக்கப்புறமா வந்து ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஷயத்தை வந்து காட்டுறாங்க, ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க, ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க். ஸோ ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் இருக்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சு கொண்டுட்டாரு. நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்லேருந்து ஷூ ஸ்ட்ராம் அண்ட் அந்த ஹியூமன் டார்ச், அப்புறமா திங், எல்லாத்தையுமே அடிச்சு கொட்டாரு. இது எல்லாத்தையுமே வந்து மிலிட்ரி கேங் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது கேலக்டிக் மிலிட்ரி, பூமியில் இருக்க மிலிட்ரி இல்லை. ஸோ ப்ரூஸ் பேனர் அப்படின்ற ஒருத்தன் நார்மலாக இருந்து திடீர்னு ஒரு காமர் எடிஷனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான மிருகமாக மாறியிருக்கான். அவனால் நம்ம உலகத்துக்கு இல்லை பிரபஞ்சத்துக்கே ஆபத்து, கிட்டத்தட்ட அவன் கேலக்டர்ஸ் லெவலில் இப்போ இருக்கான், அதனால் அவன் அனுப்பியதுக்காக நான் ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் ராஸ் வந்து சொல்ல. யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்சன். ஸோ டாக் சாம்சன் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன், தெரியலனாலும் பரவாயில்ல, இவர் வந்து காமா ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டவர் தான். பட் ஆனால் இவருக்கு வந்து இன்னொரு நோயும் இருக்குது, ஐடென்டிட்டி டிசோசியேஷிவ் டிசார்டர், அதாவது நம்ம அண்ணின் படத்தில் வர அந்த ஒரு நோய் தான். ஸோ அந்த நோய் வந்து இவருக்கு இருக்குது. நம்ம ராஸ் வந்துட்டு, நீ அவனை முடிச்சிடுவில்ல அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பக்கத்தில் போயிட்டேன், கண்டிப்பாக இந்த தடவை அவனை கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சன் வந்து சொல்லார். சொல்லி அடுத்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஆணு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரே ரத்தமமாக இருக்குது, எல்லாருமே வந்து அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே செத்து கிடக்கிறாங்க, எல்லாருமே வந்து பணம் ஆகிட்டாங்க, போன எல்லாருமே. ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் அங்கேருந்து எங்கிரிக்கு வச்சு ஓடுறாரு. நம்ம சாம்சனை அப்படியே ஸ்பேஸில் தூக்கி போட்டு அவர் வந்து ஓடுறாரு. சார் ஜென்ரல் ஜென்ரல் ராஸ், நீங்கள் என்னமோ பிளான் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, அது ஊற்றிக்கிச்சு போல அப்படின்னு சொல்ல, ராஸ் கோபமாகி கன் எடுத்து அதை போட்டு தெளிகிறாரு. பேர் யாருக்கு அதை பேசணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம பனிச்சரை கேட்டு வந்து காட்டுறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த மீன் மாதிரி இருக்கவன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம சாப்பிட்டுன்னு சொல்லாரு. இவன் தலையை பிச்சு நான் இப்போயே கொண்டுருவா அப்படின்னு சொல்லி லீடர் இருந்துட்டு, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு, ஃபஸ்ட்டு இவனை விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம பனிஷர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இவனுக்கு தப்பு பண்ணிட்டானுங்க, வந்ததுமே எனக்கு கொண்டுருக்கணும், தேவையில்லாம் இப்போ அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேப்பட்டு வந்துட்டு அவரோட நகத்தை வச்சு நெஞ்சிக்கிட்ட போவேன். நம்ம பனிஷர் வந்துட்டு, உன்கிட்ட இருக்கிறது சாதாரண நகரில், என்கிட்ட இருக்கிறது லேசர், எப்படி என்கிட்ட இருக்கிறது பவரா உன்கிட்ட இருக்கிறது பவரா அப்படின்னு சொல்லி கேட்க, டெட்பூல் வந்துட்டு நம்ம பனிஷரை வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கா தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல, நம்ம பனிஷர் கிட்ட வந்து ஹீலிங் ஃபேக்டர் வந்து இருக்கு. நம்ம டெட்பூல் சுட சேவட்டு வந்து சொல்லாரு, டெட்பூல் நீ ஒரு உதவக்கார, ஏன்னா பனிஷருக்கு என்னை விட ஹீலிங் ஃபேக்டர் அதிகம், அதனால நீ சுட்டது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல, டெட்பூல் வந்துட்டு சொல்றாரு, ஏ ஆமா ஆமா ஹீலிங் ஃபேக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசுல நிறைய தடவை செத்து செத்து வரேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்ல, திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து ஸ்பேஸ் பனிஷருக்கு வந்து வராரு. நம்ம டெட்பூல் அதை பார்த்துட்டு, இதை பாரு தம்பி பழைய படத்தில் வர மாதிரிலாம் இப்படி திடீர்னு திடீர் வரக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்பேஸ் மனிஷர் டெட்பூலோட தலையை பிச்சு தூக்கி போட்டுறாரு. இன்னொரு பக்கம் சேபர்டூத் கத்திக்கிட்டு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி எகிரி வர, சேபர்டூத்தோட உடம்பை பாதியை கிழிச்சு போட்டுறாரு. ஆல் ரைட், இப்போ உயிரோடு இருக்கிறத நான் மட்டும் தானா, நல்லா மாட்டிக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பேஸ் மனிஷர் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நம்ம ஹல்க்கு போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கேன், ரெண்டு பேருக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது, ஆனால் ஹல்க்கு கொனிமே அவளை. ஆல் ரைட், மேரி சிப்பிங்கை கொண்டு வா அப்படின்னு சொல்ல, சிப்பிங் வந்துடுது, இவ்வளோ நேரம் எக்கடா போனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சிப்பு வந்து ஒரு யூவி ரேஸ் மாதிரி ஒரு வெளிச்சத்தை வந்து ஹல்க் முன்னாடி வந்து காட்டுது, அது வந்து கண்ணு கூச வச்சுருந்தோம், அதாவது சூரியன்கிட்டருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி, இதான் நம்மளுக்கு சரியான நேரம், இங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம பனிஷரும் சிப்பும் வந்து ஓடுறாங்க. ஏய் அப்படியே வரும்போது அந்த லீடரையும் கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படியே வந்து இங்கே இருக்க எல்லாருமே வந்து டெலிபோர்ட்டாகிறாங்க. நம்ம ஹல்க் இருந்துட்டு அந்த மீன் மாதிரி இருப்பாங்க, ஸோ அவனை போய் பார்க்குறாங்க, அவன் தான் வந்து பறக்கூடா. ஸோ அவனை போய் பார்க்கும்போது, நீ மாறாம அப்படியே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பறக்கூடா சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம லீடரை ஃப்ராங்க் கேஸ்ட் வந்து சுட்டு வந்து வச்சிருக்காரு. இப்போது நீ என்ன பண்ண போகிறோன்னா 6FH பற்றி மொத்த உண்மையை சொல்ல போகிறேன், அப்படி சொன்னால் நான் உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை, இல்லைனா நான் தேவையில்லாமல் உன சித்திர அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ராங்க் கேஸ்ட் சொல்ல, நான் சொல்ல முடியாது, நான் வாயை திறந்தாலே என்னை 6FH கண்டிப்பாக கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, உன் மண்டையிலேருந்து இந்த சிப்பை நான் எடுத்துட்டேன், ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இது இருக்கிறதுனால தான் வந்து நீ உண்மையை சொல்கிறே போய் சொல்லியான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் உன்னை இந்த மாதிரி ஸ்பேஸ்லையும் தூக்கி எறிய மாட்டேன் நீ சொல்லாததுக்கு, அதனால் பயப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்ல,
அந்த சிப் இருந்துட்டு, அதாவது சிப் ரோபோட் இருக்குல்ல, ஸோ அந்த சிப் இருந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து காட்டுது. அதில் வந்து டாக்டர் ஆக்டோபஸ் வந்துருக்காரு. அந்த லீடர் இருந்துட்டு, ஆ இது டாக்டர் ஆக்டோபஸ் சொன்ன பற்றியா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், ஸோ இவனை பற்றி எங்கே இருக்கா என்ன பண்ணுறா அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அவன் வந்து சொல்லி முடிச்சான். லீடர் வந்து மற்ற சொன்னதுக்கப்புறமா ஃப்ராங்க் ஹாஸ்ட்லேருந்து, சிப் இவனை தூக்கி நீ ஸ்பேஸில் விசிறு, ஆனால் நீ செய்ய மாட்டேன்னு சொன்னிய ஃப்ராங்க் ஹாஸ்டில், அப்படியா சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை, ஒருவேளை நான் மறந்துட்டோம் என்னமோ, பரவாயில்ல இவனை தூக்கி வீசிடு அப்படின்னு சொல்லி லீடரை வந்து வெளில தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்கஸ்ட் வந்து அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்களோட இருக்கிறது வந்து காட்டுறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் அது ஒன்றும் பெரிய நாள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த நாளில் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாரையும் நான் சீக்கிரமே கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ப்ரொஜெக்ஷன், அதாவது ஹாலோகிராமை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சிப் எடுத்துட்டு, சார் அவன் உண்மையை சொல்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, கடைசியில் பார்த்தா டாக்டர் ஆக்டோபஸை ஷிப்பு முன்னாடி கட்டி வச்சு உண்மையை சொல்கிற வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஆக்டோபஸ் உண்மையை சொல்கிறேன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியதுக்கப்புறமா ஷிப்பு வந்து இறக்குறாங்க. இறக்கிட்டு சரி சரி உண்மை சொல்லு உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பேஸ் மனிஷர் வந்து பக்கத்தில் போய் கேட்க, நம்ம சிப்பு வந்து சொல்லுது, சார் அவனால் பேச முடியாது, ஏன்னா அவன் பல மணி நேரம் கத்திக்கிட்டே வந்திருக்கான், அவன் கத்திக்கிட்டே வந்ததில் தொண்டை கிழிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் அவன் போகிற ஸ்பீடுக்கு அந்த ஸ்பேஸில் இருக்க வேக்கம்ஸ்லாம் வந்து அது சதை எல்லாத்தையுமே வந்து கிழிச்சிருச்சு, பரவாயில்ல இவன் காதில் என்னால் அந்த குசு குசுன்னு பேசுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இவனால் பேச முடியல அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷர் வந்து கேட்க, அவன் காதில் போய் காது வைக்கிறாரு, அவன் சொல்லிடுறான், இதுக்கப்புறமா நீ உயிரோடு இருக்க தேவையில்லை தம்பி அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆக்டோபஸையும் வந்து கொண்டுடுறாரு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம சிப் வந்து கேட்க, இந்த மாதிரி மிச்சம் இருக்க சிக்ஸ் எஃப் ஹெச் எல்லாமே வந்து மீட்டிங் போட போகிறாங்களாம், ஸோ அவங்க எல்லாம் நம்ம போய் வேட்டையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு வந்து சொல்ல, இன்னொரு குரல் வந்து கேட்குது, அவன் நம்மளை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கான், நம்மளோட முன்னாடி இருக்க ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டான்னா நம்மளை ஈஸியாக வந்து வந்துடுவான், நம்ம அதுக்கு விடக்கூடாது, நம்ம இவனை ரொம்பவே தப்பாக இடப்பட்டோன்னு நினைக்கிறேன், ரொம்பவே கம்மியாக இடப்பட்டோன்னு நினைக்கிறேன், ஒரு சாதாரண மனுஷன் தானே என்ன பண்ணிடுவான்னு நினச்சிட்டோம், இவன் வந்து நம்ம எல்லாரையும் வந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதனால் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், இருந்தாலும் நம்ம எல்லாம் வாட்சர்ஸ், அவனால் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா என்ன, நம்ம பனிஷரால் வாட்சர்ஸை கொல்ல முடியுமா என்ன, நம்மலாம் எல்லோரும் விட சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வாட்சர்ஸ் எல்லாருமே வந்து கும்பலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ கைஸ், பாய், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.